சிறு பிள்ளைகளில் ஏற்படும் ஹேர்னியா, விதைப்பையில் ஏற்படும் தண்ணீர் கட்டிகள், அதுக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படியான பிரச்சனைகளை பற்றி நீங்கள் கடுமையாக யோசிக்க வேண்டும், எப்படியான பிரச்சனைகளை நீங்கள் யோசிக்க தேவையில்லை என்பதை பற்றி சொல்ல போகின்றேன். ஹேர்னியா என்பது குடலின் சில பகுதிகள் சிறு பையினூடாக வயிற்றுக்கும் காலிற்கும் இடைப்பட்ட பகுதியில் சின்ன ஒரு கலலை மாதிரி தெரிய தொடங்கும். கூடுதலாக இந்த ஹேர்னியா வந்து விதை வந்து சிறு பிள்ளைகளில் வயிற்றில் இருந்து அவர்கள் குழந்தை பிறப்பதற்கு முன்பு தான் அது விதைப்பயிற்குள் வருகின்றது. அப்படி விதைப்பயிற்குள் வரும்போது அது வரும் பாதை பிறந்தவுடன் பிள்ளை பிறந்தவுடன் மறைக்கப்பட்டு விடும். சில பிள்ளைகளில் அந்த பாதை மூடப்படாது. அந்த பாதை இருக்கும்போது அதனூடாக குடற்பகுதிகள் அல்லது நீர் வயிற்றிலிருந்து விதையை நோக்கி வரலாம். பெரியவர்களை விட சிறு பிள்ளைகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அத்தோடு சிறு பிள்ளைகளுக்கு ஹேர்னியா இருக்கும்போது நாங்கள் உடனடியாக அல்லது எவ்வளவு விரைவாக வைத்தியரை நாட முடியுமோ அவ்வளவுக்கு நாங்கள் அதற்குரிய பரிகாரம் செய்ய வேண்டும். ஹேர்னியா ஆப்ரேஷன் என்பது நீங்கள் நினைப்பது போல பெரியொரு ஆப்ரேஷன் இல்லை. இது சிறிய ஆப்ரேஷன். ஆனால் அந்த ஹேர்னியா வரும் பகுதியை நாங்கள் கட்டி விடுவோம். அதுக்கு பிறகு ஹேர்னியா வராது. விதையில் நீர் கட்டிகள் உருவாகலாம். அது நான் சொன்னது போல ஹேர்னியா எப்படி உருவாகின்றதோ அதே மாதிரி குடல் பகுதிகளுக்கு பதிலாக வயிற்றிலுள்ள நீர் கீழிறங்கி விதைப்பைக்கு வரும்போது இந்த நீர்க்கட்டிகள் உருவாகும். நீர்க்கட்டிகள் இருக்கும்போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீர்க்கட்டிகள் ஒரு பாதிப்பையுமே ஏற்படுத்தாது. நாங்கள் மூன்றரை வயது வரை நாங்கள் தனியே அவதானித்தலில் வைத்து கொண்டால் போதும். 4 வயது வரும்போது அல்லது 3.5 வயது பிந்தும் போது இந்த நீர்க்கட்டிகள் மறையவில்லையாயின் அந்த சிறுவர்கள் ஆப்ரேஷன் அல்லது சத்திர சிகிச்சை செய்ய வேண்டியவர்கள்.